शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। श्री गुरुभ्यो नमः। ओम कांची भाषा विद्महे शांत रूपाय धीमहि तन्न चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அற்புதங்களில் நம்ம ஒரு நிகழ்வான ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இருக்கோம். மகானை பரிபூர்ணமாக நம்பினால், மகானது அனுகிரகத்திற்கு நாம் ஆட்பட்டால், எத்தகைய சோதனையும் நமக்கு கிடையாது, எத்தகைய கஷ்டமும் நமக்கு கிடையாது, எந்த நோயும் வராது, கர்மாவையே வல்ல முடியும். இந்த கர்மாங்கிறது ஒரு கெசட்டு மாதிரி, மாத்துறது ரொம்ப கஷ்டம். மகான்களுடைய அருள் இருந்தால் அந்த கர்மாவையே நாம் கடக்க முடியும். அதுக்கு உதாரணமாக தான் ஒரு சம்பவத்தை பார்த்துட்டுருக்கோம். திருவள்ளூர் ராமச்சந்திர ஐயரது குடும்பம், அவரோட பேத்தி கிரிஜா, கிரிஜாவுடைய கணவர் ஸ்ரீனிவாஸ் ஐயர் கண் ஆப்ரேஷன் ஆகிடுத்து, மகாபரிவை சொல்லி ஆப்ரேஷன் ஆகியிருக்கு. சென்னையில் மிகப்பெரிய ஆஸ்பத்திரியில் முடியாத ஒரு விஷயத்தை காஞ்சிபுரத்தில் ஒரு சாதாரணமான இடத்துல இருக்கிற ஒரு டாக்டர், ஒரு கண்டாக்டர் முடிச்சிருக்கார். மகாபரிவ கிருபை ப்ளஸ் அவருடைய ஞானம் முடிச்சுட்டு இந்த கண் கட்டை திறக்க போகிற நாள் மகாபரிவ வந்துருக்கார். இந்த கட்டு திறந்தவுடன் முதல்ல பெரியவளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் அப்பா ஸ்ரீனிவாஸ் ஐயர். டாக்டரும் சரின்னு விட்டார், டாக்டர் வந்துட்டார். இந்த மேலச்சத்தம் நெருங்கின்னு இருக்கு, வேத கோஷம் காதுகளை நிறைக்கிறது. என்ன பண்ணுற டாக்டர் வந்துட்டு தன்னோட அசிஸ்டண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த கோபியும் அந்த அசிஸ்டண்ட்டும் இந்த ஸ்ரீனிவாச ஐயர கைத்தாங்கலாக பிடிச்சிட்டு வாசலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். டாக்டர் வாசலுக்கு வந்துட்டார். மகாபிரியோ வந்துருக்கார், மெல்ல கூட்டின்னு வர சொல்லிருக்கார். டாக்டர் வந்துட்டார், டாக்டர் வரப்போகிற மகாபிரிவு அந்த இடத்த கடக்குன்ற போது, இந்த கண்ணாஸ்பத்திரியை கடக்க போகிறார். இன்னும் டாக்டரும் வரல, ஸ்ரீனிவாச ஐயரும் வரல, மகாபிரிவா கிராஸ் பண்ண போகிறார். அந்த இடத்துல நிற்கிறார். அவருக்கு தெரியாதா, தன்னோட பக்தன் இந்த இடத்துல தான் அட்மிட் ஆகியிருக்கான், அவனுக்கு ஆப்ரேஷன் ஆகிடுத்து, அவனை பார்க்கணும், அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும், அந்த மகனுக்கு தெரியாதா. அந்த இடத்துல நிற்கிறார். அந்த இடத்துல அப்படியே மகாபிரிவ நின்றுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிப்பந்தியை பார்த்துட்டு கேட்குறாராம், டேய், இந்த கிளினிக்கில் தானே அந்த திருவள்ளூர் ராமச்சந்திரையர் அந்த இவன் அட்மிட் ஆகியிருக்கான் கண்ணுக்காக, ஸ்ரீனிவாச ஐயர் அப்படின்னு மகாபிரிவ கேட்குறாராம். அம்மா பிரிவா இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்கார். இப்போ சொல்லிகிட்டே இருக்கா, டாக்டர் பதிலாக வெளியில் வர, டாக்டர் வந்துட்டார். மகாபிரி அப்படியே நிற்கிறார், வேதகோஷங்க இருக்கு, கூட்டம் முழுக்க அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறது. அந்த இடத்துல எப்படி ஒரு அனுகிரகம் பாருங்கள, நம்மெல்லாம் பெரியவா பக்தி பெரியவா பக்தி நம்ம சொல்லின்னு இருக்கோம். லௌகீகம் இல்லாத பக்திக்கு கிடைக்கிற பலன் அபரிமிதமானது. இந்த காலத்தில் லௌகீகம் இல்லாத பக்தியை பார்ப்பது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு காரண காரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரண காரியம், எல்லாமே லௌகீகம் தொடர்பானது. நம்ம குழந்தைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம வீடு இன்னும் புது வீடு போகணும், இந்த இடம் நமக்கு போதில்லை, நம்ம வச்சுருக்கிற வாகன இத்தியாதிகள் நம்ம வசதிக்கு போகிறல, இன்னும் வாங்கணும். நம்ம லௌகீக தேவைகளை அதிகப்படுத்திட்டு போகிறோமே தவிர, பக்தியில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்திரமான ஒரு நம்பிக்கையை நம்ம அதிகப்படுத்த மாட்டேங்கிறோம். இதுதான் கலிகாலம். தப்பு இல்லை, இப்படி தான் கலிகாலம். ஆனாலும் இந்த காலத்தில் நம்ம லௌகிகத்தை மெல்ல மெல்ல துறந்து பக்தியின் பிடியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அதில் இருக்கிற ஆனந்தம் இருக்குது பார்த்தேல, அதை அனுபவிக்க ஆரம்பித்தாச்சுன்னா அது தனி சுகம். அது அத்தகைய அன்பர்கள் தான் மகாபரிவா கருணை கிடைச்சது. மகாபரிவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவர்களுக்கு என்றைக்கும் கிடைக்கும். நேற்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கும் கிடைக்கும்.
பெரியவா பக்தி அசைக்க முடியாத பக்தியாக இருக்கணும், கிடைக்கும், கிடைச்சுட்டே இருக்கும் அவளுக்கு. கரெக்டாக கூட்டிகிட்டு வர அந்த கோபியும் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு உதவியாளரும் அவரை கைத்தாங்களா பிடிச்சிட்டு வர மகாபிரியவ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க யார் அவரை பார்க்குற ஸ்ரீனிவாசியில் கூட்டின்னு வர இல்லையா, ஒரு கண் பார்வை கிடையாது, வலது கண்ணில் கட்டு இருக்கு. அவரை பக்கத்தில் கூட்டின்னு வர மகாபிரிவளுக்கு இத்தாப்பில் நிற்க வைக்கிற, சும்மா ஒரு 3 அடி 4 அடி தள்ளி நிற்க வைக்கிற. சீனிவாசி இருக்கு உடம்பு அப்படியே பதறது, ஏன்னா வேத கோஷம் கேட்கறது, ஜெய் ஜெய்சங்கர கோஷம் கேட்கறது, மகாபிரிவா பேசுறது கேட்கறது, அந்த மகானை பார்க்க முடியல. டாக்டர் வர பிரிவருக்கு நமஸ்காரம் பண்ணுற, பிரிவா இவர் கண் கட்ட திறந்த உடனே உங்களைத்தான் பார்க்கணும்னு பிடிவாதமாக சொல்லியிருக்கார், நானும் சரின்னு சொல்லிட்டேன், இவரோட பார்வையை உங்கள் கண்ணுக்கு நேரம் கொண்டு வரணும், இப்போ நான் கண் கட்ட நான் அவருக்கு பிரிக்க போகிறேன், பிரிக்கலாமா பிரியவா டாக்டர் கேட்குறேன். எல்லாம் திருவிளையாடல், கலவைக்கு போவதாக போயிட்டு போனோன்னு கலவையிலேருந்து திரும்பி தன்னோட பக்தனுக்கு அத்தியந்தமான திருவள்ளூர் ராமச்சந்திரையர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பக்தனுக்கு தனது தனது அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் என்பதற்காக மகாபிரிய வந்துட்டுருக்க. பகவான் எப்படி வருவார் அப்படின்னா, நமது பக்தி எத்தகையது அப்படின்னு பார்த்துட்டு தான் வருவேன். நீ ஒருத்தட்ட காசு பணம் இருக்குன்னா அவன்கிட்ட பல பேர் போவான், காசு பணம் ஒருத்தட்ட நிறைய இருக்குது, பெரிய தனவந்தர் அப்படின்னா அவரால் ஏதாவது சகாயத்தை நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஓடுவான். ஒருத்தட்ட ஒன்றுமே இல்லைன்னா யாருமே போக மாட்டான். இது காலம், இது எந்த இடத்துல அனுகிரகம் அதிகம் நமக்கு கிடைக்கும், எந்த கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணினா நமது பிரார்த்தனைகள் பலிதமாகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சக்தி உண்டு. நம்ம சொல்கிறோம் இந்த கோவில் போனால் இது நடக்கும், அந்த கோவில் போனால் அது நடக்கும் அப்படி கிடையாது. மனுஷால் வேணால் சொல்லலாம், இவங்கிட்ட போனால் இது நடக்கும், அவன்கிட்ட போனால் அது நடக்கும்னு சொல்லலாம். ஒரு கிராமத்தில் இருக்கிற சாதாரணமான கோவிலுக்கு கூட அனைத்து சக்திகளும் உண்டு, அங்கேயும் எல்லாமே கிடைக்கும். இந்த பெரியவா நடமாடும் தெய்வம், சர்வேஸ்வர சுரூபம், தனது பக்தனுக்கு அருள்வதற்காக கலவையில் இருந்து வருவதாக நாடகமாடி ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி அவனுக்கு முன்னாடி யார் சீனிவாசியருக்கு முன்னாடி நிற்கிறார், டாக்டர் கண் கட்ட பிரிக்கிறார். இந்த கண் கட்ட பிரித்த உடனே டாக்டர் சொல்கிறார், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல், யார் சீனிவாசியர்கிட்ட சொல்கிறார், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நேராக பாருங்கோ, நேராக பாருங்கோ பெரியவன் நிற்கிற அப்படின்னு சொல்கிறார். கண்கட்டை பிரித்தாச்சு, மெல்ல கண்ணு மேலே கை வைக்காமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காமல் கண்ணை பிரித்து பார்க்குறார். இத்தாப்போல 3 அடி 4 அடி தள்ளி புன்னகையோடு மகாபிரிவா தனது வலதுகரத்தை உயர்த்திய வண்ணம் காணப்படுகிறார். அந்த மகானது தரிசனம் பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது. இந்த கண்ணு கட்ட திறந்த உடனே டாக்டரை பார்க்கலை, தன்னோட பையனை பார்க்கலை, அங்கே கூடியிருக்கிற கும்பலை பார்க்கலை, பக்தர்களை பார்க்கலை, நேரம் மகாபிரிவ தெரியறார். அந்த மகானது பரிபூர்ணமான பார்வை தன்மேல பட்ட உடனே உள்ளுக்குள்ள புலகாங்கிதம் கைகளை எடுத்து குவிக்கிற, நமஸ்காரம் பண்ண முயல்கிறார். மகாபிரிவா அவரை பார்த்துட்டு நீ க்ஷேமமாக இருப்பேன்னு சொல்லிட்டு டாக்டர் பக்கம் திரும்புகிறாராம். டாக்டர்கிட்ட சொல்கிறாராம், அடுத்து இடது கண்ணுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிடுவோ அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கிடையாது, ஸ்கேனிங்காக ஸ்கேனிங் கிடையாது, மகாபிரியவா உத்தரவு, அடுத்து அவருக்கு இடது கண்ணுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிடுவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் அப்படியே நகர்றது, ஜெய் ஜெய்சங்கர கோஷத்தோடு நகர்றது. டாக்டர் மகாபிரியவளை பார்த்து கையை குவிக்கிற. அடுத்து வந்த ஒரு சில தினங்களில் அவருக்கு இடது கண்ணுக்கும் ஆப்ரேஷன் நடக்கிறது, இடது கண் பார்வையும் கிடைத்து விடுகிறது, ரெண்டு கண்ணுக்கும் பார்வை கிடைச்சிடுத்து. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தார் சீனிவாஸ் ஐயர். இந்த ரெண்டு கண்ணுக்கும் பார்வை கிடைச்சத மகாபிரிவா உறுதி பண்ணிக்கணும் இல்லையா, மகாபிரிவா உறுதி பண்ணிக்கணும் இல்லையா. அதற்கும் ஒரு சம்பவம் நடந்தது, அந்த நிகழ்வை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.